ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக அந்த வீடியோ நேற்று நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது, நேற்று நமக்கு டைம் பத்தலை, ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நேற்று ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ 40,300 புட் வந்து நம்ம ஒரு லாட் ஹோல்டு பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 7,600 கிட்ட ப்ராஃபிட், ஓகேவா? அதே டைமில் பார்த்தீங்கன்னா நேற்று பேங்க் நிஃப்டியோட வந்து ஆப்ஷன் செல்லிங், ஓகே, கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 3,000 லாஸில் தான் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து டார்கெட் போகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த கால்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று, ஓகே. ஸோ நம்ம எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டெய்லி வந்து அன்றைக்கி லெவல்ஸ் என்ன, ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேட் நான் எடுக்க போகிறேன்றதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயே நம்ம கொடுத்துருவோம், ஓகேவா? எஸ். அப்போ அதோட லெவல்ஸ் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு எது என்ட்ரி, எது டார்கெட், எது ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா 414 கிட்ட, ஓகேவா? ஸோ ஓகே, அது நம்ம என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட் வந்து 104. ஓகே, ஸோ டார்கெட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட லெவல்ஸ். ஒன்ஸு நம்ம டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லைனா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இன் பிட்வீனில் எங்கேயுமே வந்து எக்ஸிட் ஆக மாட்டோம். அதுக்கான ரீசன் என்னென்னா வந்து அப்படி ஆனோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடைக்காது, ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் பண்ணுற டயத்தில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும், ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் அக்கௌண்ட்டு. இதில் வந்து என்ன அப்படின்றது பார்ப்போம், என்னென்ன பொசிஷன்லாம் எடுத்துருக்கோன்றது, ஓகே. இந்த கீழே இருக்கிற ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங், ஓகே. ஸோ அது வந்து நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க்குக்காக நம்ம பண்ணது. அதில் ஓகே, ஒரு 5,000 கிட்ட வந்து ப்ராஃபிட்டு. அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஏதாவது மாற்றுறது இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணலான்றதுக்காக அது ரிசர்ச் ஒர்க்கில் பண்ணுறது. ஸோ மேலே இருக்கிற மூணும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் பண்ணது. கீழே இருக்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் பண்ணுறதுக்காக பண்ணது. ஸோ மேலே பார்த்துக்கோம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஒரு லாட் ஹோல்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஸ்டில் இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஒரு 9,000 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங், ஓகே, கால் ஆப்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 900 ப்ராஃபிட்டில் ஸ்டில் அதுவும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அதோட லெவலும் நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, நிஃப்டி கால் 17,509, என்ட்ரி 136, டார்கெட் 34. ஓகே, ஸோ இதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு லெவல்ஸாக வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், 17,509 கால். ஓகே, 136 என்ட்ரி. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து கிராஃப் யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ், அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கிராஃப்ஸ் வந்து போய் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறப்போ நம்ம வந்து கிராஃபை மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஓகே. ஸோ ஃபுல்லாமே இப்போ உங்களுக்கு நான் ப்ரைஸில் தானே காட்டுறேன், இது என்னோடய என்ட்ரி, இது என்னோடய டார்கெட். இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம், இந்த ப்ரைஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோமே தவிர, கிராஃபில் வந்துட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வருதா இல்லை இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இது எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ப்யூராக ப்ரைஸை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து எனக்கு அக்யூரேட்டாக தெரியும். அதனால் எனக்கு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, டிப்ரெஷனும் இருக்காது, ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்துட்டு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், ஓகே. ஸோ டோட்டலாக இப்பொழுதுக்கு இந்த மூணு பொசிஷன் ஹோல்டிங்லாம் இருக்குது, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலை. புக் பண்ண ப்ராஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 5,000 கிட்ட, இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 7,600. பேலன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹோல்டிங்கில் தான் இருக்குது, ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய வியூ எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, இது ஒரு பிஸ்னஸாகவே வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ நிறையா வீடியோஸில் வந்துட்டு இவ்வளோ எடுக்கலாம் அவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு, ஸோ தயவு செஞ்சு உங்கள் பணத்தை கொண்டு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ரைட்டான வேலை உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ.